அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலை வரைக்கும் 700க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த முத்து ரேவதி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நரி என்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நரி இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ஆன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் இணையலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். முத்து ரேவதி என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க கூட அவங்கள விட ஒரு படி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பேரிசன் குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. மூணாவது பாயிண்ட்டு, வீட்டில் வந்து உங்கள் நிர்வாகம் தாங்க, உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, நல்ல பேச்சுத்திறமை உண்டு. அஞ்சாவது பாயிண்ட்டு, பேச்சுத்திறமையால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, ஈகோ குணம் உண்டு. எட்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு தம்பி இருந்தாலும் சரி தங்கச்சி இருந்தாலும் சரி முரட்டு சுபாவம் உடையவங்களாகவும் கொஞ்சம் வீம்பு குணம் உடையவங்களாகவும் இருப்பாங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, பணம்ங்கிறது உங்களுக்கு தேவைக்கு கிடைக்குங்க, பண தட்டுப்பாடே இருக்காது, பண குறையே உங்களுக்கு இருக்காது. பத்தாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வழிக்கும் சம்மந்தம் இருக்காது, படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும், அதுதான் உங்களுக்கு யோகம், அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பதினாலாவது பாயிண்ட்டு, உடம்பில் இம்யூனிட்டி பவருங்கிறது கம்மியாக இருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க, ஃபெயில் ஆகி படித்தோ அல்லது அரியர் போட்டோ படிச்சிருந்திருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும், வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒருத்தவங்க குறைஞ்ச வயசில் இறந்து போயிருப்பாங்க, அநேகமாக சித்தப்பா வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும். பதினேழாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாமனார் வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் ஹெல்த் ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்படுவார். பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, சோம்பேறித்தனமோ அல்லது அசால்ட்டு தனமோ உங்கள்கிட்ட இருக்குங்க. இருபதாவது பாயிண்ட்டு, அம்மா அழகானவங்களாக இருப்பாங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, அப்பா கூட கடமைக்குன்னு வாழ்கிறதோ அல்லது பிரிஞ்சோ வாழ்வாங்க. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் போராடக்கூடிய குணம் உண்டு, லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார் உங்கள் அப்பா. இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, குலதெய்வத்துடைய சாபம் இருக்குதுங்க, குலதெய்வ வழிபாட்டில் குழப்பம் இருக்குது, நம்ம குடும்புற வழி குலதெய்வம் சரிதானா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும், குலதெய்வம் யாருன்னே தெரியாத ஒரு நிலையும் இருக்கும். ஸோ அவசியம் இந்த குலதெய்வ வழிபாட்டு நிவர்த்தி செய்யணும். இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதி தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார், ஸோ இதுவும் பித்ரு சாபம், அவசியம் திதி தரப்பணங்கள் கொடுக்கணும். இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, அப்பா வழி உறவினர்களை வந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காது, அப்பா வழி உறவினர்களாக எந்த விதமான ஆதரவும் இருக்காது. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, அப்பா வழி உறவினர்களை வெறுப்பீங்க. இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு, விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ அவங்க ஆத்மா சாந்தி அடையலை, ஸோ அவசியம் அவங்க ஆத்மா சாந்தி செய்யணும். இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் அண்ணன் மனைவி தங்கை மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதியாக வாழ முடியாது, கணவன் மனைவி கொற்றுமை குறைபாடு பிரச்சனை இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க, எமோஷனல் ஆவாங்க. முப்பதாவது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டியோ அல்லது உங்களுக்கு 30 வயசுக்குள்ளேயோ அப்பாவுக்கு கண்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, கர்ப்பப்பை வீக்கு, யூட்ரஸ் ப்ராப்ளம் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, சளி சைனஸ் வீசிங் மூணில் ஒன்றால் அவதிப்படுவீங்க. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, பழகினவங்களே உங்களுக்கு எதிரியாயிருவாங்க, நண்பனே உங்களுக்கு பகையாயிருவாங்க, ஸோ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, நீங்கள் யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, ஸோ நம்பிக்கை துரோகம் நம்பிக்கைக்குரியவர்கள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும்.
38வது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார். 39வது பாயிண்ட் கணவர் வந்து புத்திசாலியாக இருப்பார். 40வது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார். 41வது பாயிண்ட் கணவர் வந்து கண்டிஷன் போடுவார். 42வது பாயிண்ட் கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார். 43வது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகளும் திருப்தியின் சூழ்நிலைகளும் பிரிவினைகளும் உண்டு. 44வது பாயிண்ட் ரெண்டாம் தரமாக வாக்கப்படுவதே உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும், பிற்கால வாழ்க்கையிலும் நிம்மதியை கொடுக்கும். 45வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 46வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 47வது பாயிண்ட் கணவரால் அவமானம், கணவரால் தலைக்குனிவுகள் உண்டு. 48வது பாயிண்ட் கேல்குலேட்டிவ் மைண்ட் உண்டுங்க, கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டு. 49வது பாயிண்ட் சொத்து உண்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருபாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் முத்துரேவதி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வச்சு இன்னும் எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.